ட்ரெய்லர் உங்களுடைய பார்வையில் எப்படி சார் இருக்குது, பிடிச்சிருக்கா? ரசிகர்கள் கொண்டாடுகிற ட்ரெய்லராக இருக்குது, அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப விறுவிறுப்பான விஜய் என்னெல்லாம் பண்ணால் விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்குமோ அதையெல்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான ஒரு ஆக்ரோஷமாக அதிரடியாக சில வார்த்தைகள் ஆபாசமாக இதை எப்படி அதை தவிர்த்துருக்கலாம். ஒரு ஃப்ரேமை போட்டு ரவுண்ட் போட்டு எல்சியூ கன்ஃபார்ம் அப்படின்னு போட்டிருந்தாங்க சார். இதை பார்க்கும்போது இப்போ எல்சியூக்கில் ரெண்டு படத்துக்கும் ஒரே ஆர்ட் டைரக்டர்னு பாருங்கள். ஏன்னா அந்த படத்தில் பயன்படுத்த வந்து இதில் செலவு மிச்சம்னு வச்சுருக்க போகிறாரு. என்னங்க இது ஒரு அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் திரைப்படத்துடைய காப்பியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நீங்கள் அப்போருந்தே வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு பிறகு இந்த ஒரு கருத்துமே அப்படியே உலாவுது சோசியல் மீடியா. ஆரம்பத்திலே அந்த படத்தை ஒரு ரைட்ஸ் வாங்கி வச்சுட்டார், அதனால் நம்ம வந்து அது காப்பின்லாம் நம்ம சொல்வதை விட இன்ஸ்பிரேஷன். மக்களே அன்பு வணக்கம். இன்று நம்மோடு யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலைப்பே சந்திரன் இருக்காரு சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லியோ திரைப்படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, அது குறித்து நம்ம நிறைய இன்டர்வியூஸ் பேசியிருக்கோம். பட் லியோ ட்ரெய்லர் இன்றைக்கி வந்திருக்கு. ட்ரெய்லருடைய அமர்க்களம் எப்படி இருக்குன்னா ரோஹிணி தேட்டரே காலி பண்ணிட்டாங்க, அந்தளவுக்கு ஃபேன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் உங்களுடைய பார்வையில் எப்படி சார் இருக்குது, பிடிச்சிருக்கா? ரசிகர்கள் கொண்டாடுகிற ட்ரெய்லராக இருக்குது, அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப விறுவிறுப்பான விஜய் என்னெல்லாம் பண்ணால் விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்குமோ அதையெல்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான ஒரு ட்ரெய்லராக தான் இருக்குது. ஒரு ஆக்ரோஷமாக அதிரடியாக சில வார்த்தைகள் ஆபாசமாக இதை எப்படி பார்க்குறீங்க? அதை தவிர்த்துருக்கலாம். ஏன்னா எப்போவுமே விஜய்க்கு வந்து குழந்தைகளும் பெண்களும் பெரிய ரசிகர்களாக இருக்காங்க. வெறும் இப்போ அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருக்கார் ஒரு காலத்தில், அவருக்கு இந்த மாதிரி பெண்கள் கூட்டம் குழந்தைகள் கூட்டம்லாம் இருந்ததில்லை. அப்போ அவர் பேசினா கூட நம்ம மன்னிச்சிடலாம். இப்படி விஜய்க்கு வந்து அவர் அவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமாக அவர் பயன்படுத்தணும். இந்த படத்தில் யூடியூப் தான், யூடியூப்பில் சென்சார்லாம் கிடையாது, அப்படியே ஏற்றி விட்டுடலாம். ஆனால் அது போட்டு ஒரு மணி நேரத்தில் 4 மில்லியன் பேர் பார்க்குறாங்க. இந்நேரம் அது கிராஸ் ஆகி எங்கேயோ போயிருக்கும். அவ்வளோ பேரும் பார்க்குற ஒரு இடத்துல நீங்கள் தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு தியேட்டரில் போடும்போது அதில் சென்சார் இருக்குது, அங்கே நாங்கள் மியூட் பண்ணிட்டோம்னு சொல்கிறது எந்த விதத்திலும் ஏற்புடையதான விஷயமா இல்லை. அப்போ தானே தார்மீகமாக ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு இதை நம்ம வாழ்நாள் முழுக்க செய்யக்கூடாது அப்படின்னு விஜய் நினைக்கணும். ஆனால் இன்றைக்கி வர்ற இயக்குனர்கள் அதிகப்படியான கெட்ட வார்த்தை போடுறது தான் ரொம்ப ஸ்டைல்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. ஒவ்வொரு முறையும் அந்த சென்சார் பட்டியல் வரும்பொழுதெல்லாம் பல படங்களுக்கு, விஜய் படம் மட்டும் இல்லை பல படங்களுக்கு அப்படி தான் வருது. காலையில் ஒன்று வந்துச்சு பார்த்திங்கன்னா அது இந்த படத்தில் லியோ படத்தில் உள்ளதுன்னு வந்துச்சு, பட் ஃபேக்குன்னு தயாரிப்பாளர் சொல்கிறாரு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது அது ஃபேக்காக இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஒருவேளை ஒரு ஃபேக்குன்னு சொன்னது வந்து சார் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை விட அதிகமாக படத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சி சொன்னாரா என்னன்னு நமக்கு தெரியல. பட் விஜய் இதெல்லாம் தவிர்க்கணும். இப்போ இந்த ஆக்ரோஷமான கதைக்களம் அப்படின்னாவே ஒரு ஆபாசமான வார்த்தை இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கணும் அப்படிங்கிற வந்து நார்மலைஸ் பண்ணுற மாதிரியான படங்களாக தானே சார் வந்துகிட்டு இருக்குது. சென்சார் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு கேட்குறேன். இவங்க என்ன வேணாலும் எழுதிட்டு போட்டோம், சென்சார் கெடுபடியாக இருக்கணும்ல. இப்போ சென்சார் கட்டுன்னு ஒன்று வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வர ஆரம்பிச்சிருச்சு, அதை அவங்க வந்து வலைதளத்தில் போடுறதுனால அதை எடுத்து பரப்புகிறாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு டைரக்டருடைய குரூர புத்தி எப்படி இருக்குங்கிறது ஒவ்வொரு ரசிகனும் பார்க்குறான். இவங்களே வந்து அதே தளத்தில் போய் அந்த டைரக்டரை டேக் பண்ணி ஏன் அப்படிலாம் வசனம் எழுதியிருக்க, உனக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கேட்கும் பொழுது அவங்களுக்கு லேசாக உரைக்கும், நாம் பண்ணது தவறு, இனிமேல் அதை செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனால் இவங்களும் அதை படிச்சுட்டு கடந்து போயிடுறாங்க, பெருசாக ரியாக்ட் பண்ணுறது இல்லை. நம்மளை மாதிரி யாராவது உட்காந்து பேசணும்னா இணையாக பயங்கர கிரிஞ்சாக பேசிகிட்டு இருக்க, உங்களாக காலம் மாறி போச்சு இன்னும் அந்த காலத்திலே இருக்கீங்களே அப்படின்னு திட்டுறாங்க. என்ன இருந்தாலும் இது போன்ற வார்த்தைகளே நாம் வீட்டுக்குள்ளே நம்ம கூடத்தில் உட்காந்து பேசுவோமா, நம்ம உறவினர்கள் நம்ம அக்கா தங்கைகள்கிட்ட பேசுவோமாங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டாலே இது கெட்ட வார்த்தைன்னு அவனுக்கு புரியும். ஏன்னா அது வரைக்கும் இது கெட்ட வார்த்தைங்கிறதே ஒத்துக்க மாட்டேங்கிறான் அவன். அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்கவுங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்புணர்ச்சி இருக்கணும், அது இயக்குனருக்கும் இருக்கிறது இல்லை ஹீரோவுக்கும் இருக்கிறது இல்லை, அதுதான் இங்கே பெரிய துரதிருஷ்டம். மேபி இந்த வார்த்தைகளை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார். ஆமாம், இவ்வளோ அருமையான ஒரு ட்ரெய்லர் பண்ணியிருக்கீங்க, அந்த வார்த்தைக்கு பதிலாக எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. இந்த அந்த விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணணும். யாரோ ஒருத்தன் நினச்சி என்ன தேடி வந்து அடிக்கிறீங்களடாங்கிறது தான் அதில் அதற்குள் இருக்கிற வலி. அதை நீங்கள் கன்வே பண்ணுறதுக்கு 1000 வார்த்தைகள் இருக்கு. அது விஜய் சார் மாதிரியான பெரிய ஆக்டர் பேசும்போது எந்த வார்த்தை பேசினாலும் அது பஞ்சாக மாறக்கூடிய வார்த்தை. அவ்வளோதான், அதை அழகாக பண்ணலாமே. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த வார்த்தையை தேடி பிடிச்சி போடணுங்கிறது தெரியல. இருக்கும்போது இந்த ட்ரெய்லர்லேருந்து ஒரு கேள்வி, ரோட்டில் முறுக்கு விற்றுட்டு போகிற தாத்தாட்ட கூட போய் இந்த கேள்வியை கேட்பாங்க, இந்த லியோ வந்து எல்சியூக்குள்ளே வருமா அப்படின்னு. இந்த எல்லாத்தையும் கேட்டப்பட்ட கேள்வி தான். இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது? ஒருவேளை லோகேஷ் அவர்கள் வந்து விக்ரம் படத்தை எப்படி எல்சியூக்குள்ளே கொண்டு வந்தாரோ இந்த படத்தையும் அதில் மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? எனக்கு தெரிஞ்சு இல்லை, விஜயும் அது இந்த படத்தில் வேண்டான்னு சொன்னதாக தான் தகவல் இருக்குது. நடுவில் வந்து இப்போ கமல்
வந்து டப்பிங் பேசினாருன்னு ஒரு தகவல் ஒன்று நம்ம சொல்லியிருந்தோம் அலைபேச்சில். அது என்னென்னா, அந்த கதைக்கான ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக அவர் வந்தாருங்கிறது தான் தகவல். ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, கமல் படத்தில் இருக்கார், அவர் நடிச்சிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி இல்லை, வாய்ப்பு இல்லைங்கிறத விட இல்லை. சார், இந்த கேள்வி ஒன்றும் இல்லை, சோஷியல் மீடியாக்களில் வந்தது தான். இந்த எல்சியூவில் வருதாங்கிற மாதிரி இந்த கேள்விகள் வரும்பொழுது ஒரு ஃப்ரேமை போட்டு ரவுண்ட் போட்டு எல்சியூ கன்ஃபார்ம் அப்படின்னு போட்டிருந்தாங்க சார். என்னென்னா, விக்ரம் படத்தில் கமல் சார் அந்த பேரனை போட்டு ஒரு சேரில் உட்காந்துருப்பார், அதே மாதிரி தளபதி அவர்கள் அந்த குழந்தைய வச்சுட்டு சேரில் உட்காந்துருக்காரு. அந்த சேர் தான் இந்த சேர், இந்த சேர் தான் அந்த சேருங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க சார். இதை பார்க்கும்போது இப்போ எல்சியூக்குள்ள ரெண்டு படத்துக்கும் ஒரே ஆர்ட் டைரக்டர்னு பாருங்கள். ஏன்னா அந்த படத்தில் பயன்படுத்துறது இதில் செலவு மிச்சம்னு வச்சுருக்க போகிறாரு. என்னங்க இது ஒரு கேள்வியா? இல்லை சார், அப்படிதான் சார் பார்த்துருக்கோம். அதனால தான் இந்த கேள்வி. ஏன்னா இது போன்ற விஷயங்களை நீங்கள் ஒரே வீடு பிளாஸ்ட் ஆகிறது பார்த்துட்டு விக்ரமில் வந்து விஜய் சேதுபதியோட அந்த பில்டிங் இது, ஸோ எல்சியூ அப்படிலாம் ரசிகருடைய எதிர்பார்ப்பு இருக்குது சார். எப்படியே எல்சியூக்குள்ள கொண்டு வந்துருவாங்களோன்னு. இல்லை, அப்படியெல்லாம் ஒரு படத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். படத்தை படமாக பாருங்க, அவ்வளோதான். ஓகே சார், ரசிகர்களுடைய விருப்பம் அதுவாக இருக்கவும் இந்த கேள்விகள் சார். ஆனால் சார், மாஸ்டர் படம் பண்ணும்பொழுது அது ஒரு 50-50 அப்படின்னு சொன்னார் லோகேஷ். இந்த படம் முழுக்க முழுக்க என்னுடைய படமாக இருக்கும்னு சொன்னார். ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அது ஒரு தளபதி படமாக தெரியுதா இல்லை லோகேஷோட படமாக தெரியுதா சார்? எப்போவுமே இயக்குனர்கள் வந்து அந்தந்த படத்தின் ஹீரோக்களுக்காக வளைஞ்சு கொடுத்து தான் போகணும். நான் என் படத்தை தான் எடுப்பேன், விஜய் படத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னா விஜய் ரசிகர்கள் ரசிக்கணும்ல. இப்போ இவ்வளோ தூரம் ஒரு 200 கோடி 300 கோடி இந்த படத்துக்குள்ளே போடுறாங்கன்னா முழுக்க முழுக்க விஜயையும் விஜய் ரசிகர்களையும் நம்பி தான். அவ்வளோ பெரிய ஓப்பனிங் அவங்கள கொடுத்தது போக தான் அப்புறம் படம் நல்லா இருக்குங்கிற தகவல் பரவி அதுக்கப்புறம் ஃபேமிலி உள்ளே வந்து அதெல்லாம் இருக்குது. ஸோ எடுத்த எடுப்பில் ஒரு பெரிய கூட்டத்தை ஒரு 3-4 நாள் தியேட்டரை ஃபுல்லாக வச்சுருக்கிறது யாருன்னா ரசிகர்கள் தான். இப்போ அவங்களுக்கான படத்தை தான் ஒவ்வொரு இயக்குனரும் இருக்கணும் எடுக்கணும். லோகேஷ் கனகராஜ் எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது அப்படின்னு கண்ணீரும் கம்பளையுமா ஒரு படத்தை எடுத்து வச்சாருன்னு வைங்க. விஜய் வந்து படம் முழுக்க அழுதுகிட்டே இருக்கார். ஒரே பிரச்சனை அவருக்கு வாழ்க்கையில், தூங்கி எழுந்தலேருந்து படுக்க போகிற வரைக்கும் அவ்வளோ பிரச்சனைகளை சுமந்து ஒரு துலாபாரம் மாதிரி ஒரு படத்தில் விஜய் நடிக்கிறாருன்னா ரசிகர்கள் ஒத்துப்பாங்களா என்ன? அது ஏன் படம்னு ஒரு டைரக்டர் சொல்ல முடியுமா? அப்போது 90% ஹீரோ படமாகவும் ஒரு 10% உங்களுடைய நளினங்களை அதுக்குள்ளே வைக்கிற படமாகவும் தான் இருக்கணும். அதுதான் வியாபாரத்துக்கு சரியானது. லோகேஷ் சாதாரணமாகவே அப்படி தான் படம் எடுக்கிறார். அவர் ஒரு ஹீரோவை ப்ரைஸ் பண்ணி அவரை எந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் காட்டினா ரசிகர்கள் ரசிப்பாங்களோ அந்த அளவுக்கு தான் அவருடைய தாட்டம் இருக்குது. அதனால் இவருக்காக அவருக்காகன்னு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்ல வேண்டாம். ஓகே சார், இந்த டிகோடி கலாச்சாரம் அது உங்களுக்கு பிடிக்காது, பட் ரசிகர்கள் விரும்புகிறாங்க சார். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த ஹைனா ஒன்று காட்டுறாங்க, அதை அந்த சீரியல் கில்லரா அப்படிங்கிற ஒரு வேர்டில் காட்டக்கூடிய சாண்டி அவர்களை வச்சு காமிச்சிருக்காங்க. சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி ரவுண்ட் போட்டுட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா? நான் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாதுங்க. இன்னொன்றும் ஓவராலாக அந்த ட்ரெய்லரை பார்க்குறேன், அதில் சாண்டி வர்றாருங்கிற அளவுக்கு தான் நான் பார்க்குறேனே தவிர அதை யாரோட கொண்டு போய் பொறுத்துறதுன்னா நம்ம அந்த அளவுக்கு அதுக்குள்ளே போய். ஓகே சார், இப்போ மற்ற ஆக்டர்லாம் என்னென்ன ரோல் பண்ணுவாங்கங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. சாண்டி வந்து ஒரு சைலண்ட்டாக இருந்தார். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது சாண்டிக்கான அந்த இடம் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு லொகேஷன் நினைக்கிறீங்க சார்? ஆமாம், அவர் அந்த ஏற்கனவே அவர் படத்தில் அந்த உயரம் குறைவாக ஒரு பையன் நடிச்சார், ஜாஃபர் அவருக்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுத்துருந்தார். அது மாதிரி வளர்ந்து வருகிற இந்த மாதிரி இளம் நடிகர்களுக்கு படத்தில் ஒரு பெரிய அளவுக்கு ரோல் கொடுக்கறது லோகேஷ் கனகராஜுடைய பெரிய மனசு. இன்னொன்று, அந்த கேரக்டரை அப்படியே பெருசு பண்ணிக்கிட்டே போகிறது. எழுதும்போது வேணால் சின்னதாக இருக்கும், ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த கேரக்டரை பெருசு பண்ணுவாங்க. அதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை சாண்டி கேரக்டரை அவர் பெருசாக கொண்டு போயிருக்காரா என்னன்னு தெரியல. பட் அதுக்கு ஒரு பெரிய மனசும் பண்பு வேணும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ படத்தில் ஒருத்தர் வளர்ந்து வர்ற ஒருத்தரை வந்து அவரை இன்னும் நம்ம வளர்த்துணுன்னு நினைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னும் சொல்லப்போனால் அந்த ட்ரெய்லரில் எல்லாரையுமே ஆல்மோஸ்ட் காமிச்சிட்டார். யாருக்குமே அந்த வருத்தம் வந்துடக்கூடாது, ட்ரெய்லரில் என்ன சார் என்ன விட்டுட்டிங்களான்னு யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகவே சும்மா ஒரு செகண்டு எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ மிஸ்கின் வராரு, அப்புறம் அர்ஜுன் வராரு, வேறு யார் இன்னும் மன்சூர் அலிகார். ஸோ எல்லாருமே அப்படியே சின்ன சின்னதாக எல்லாருமே காமிக்கிறார். ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம். தீனா ஒரு ரோல் கொடுத்து வளர்த்து விட்டார், அதே மாதிரி இங்கே சாண்டிக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காரு லோகேஷ் அப்படின்னு நினைக்கிறோம் சார். சார், அடுத்த அந்த ட்ரெய்லரில் அடுத்த த்ரிஷா மேம் ஆனாலும் அழகே குறையலங்கிற மாதிரி இருக்காங்க, எப்படி இருக்குது? இல்லை, த்ரிஷாவை இவ்வளோ பதட்டமாக பார்த்தே நீங்கள் அழகுங்கிறீங்க. பதட்ட படத்தில் அவங்க காதல் காட்சிகள்லாம் நிச்சயமாக இருக்கும். இப்போ அதுக்கான போர்ஷன்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் இதுலேயே த்ரிஷாவுடைய போர்ஷன் ரொம்ப குறைவு தான் சொல்கிறாங்க. படம் முழுக்க அவங்க வரப்போகிறது இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த ட்ரைலர் பார்த்தா எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஒரு கேள்வி தான் சார், ரெண்டு விஜயா, ஒரு விஜய் ரெண்டு ஷேடோவா? ஏன்னா நீங்கள் தான் அந்த படத்தில் வந்து பார்த்திபன் கேரக்டரும் லியோ கேரக்டரும் பண்ண போகிறாங்கன்னு வலைபேச்சில் முன்பே சொல்லியிருந்தீங்க சார். அப்போ நீங்களே அதை கொஞ்சம் ரிவீல் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். ட்ரைலர் பார்த்துட்டு ஒரு குழப்பமாகவே இருக்குது சார். இல்லை, ஒரே விஜய் தான் நான் நினைக்கிறேன். அதை கூட நம்ம உறுதியாக சொல்கிறதுக்கு இல்லை.
ஏன்னா நாளைக்கு அதை எடுத்து போட்டு அப்படின்னு, அதனால் அந்த ஒம்புக்கு நான் போகல. பட் இந்த ட்ரைலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு விஜய் ரெண்டு கேரக்டராக வர்றார். அது ஒரு விஜய் ரெண்டு இப்போ இந்த இடத்துல தான் சார் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் திரைப்படத்துடைய காப்பியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நீங்கள் அப்போருந்தே வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு பிறகு இந்த ஒரு கருத்துமே அப்படியே உலாவுது சோசியல் மீடியா. ஆரம்பத்திலே அந்த படத்தை ஒரு ரைட்ஸ் வாங்கி வச்சுட்டார், அதனால் நம்ம வந்து அது காப்பின்லாம் நம்ம சொல்லுறத விட இன்ஸ்பிரேஷன் ரொம்ப நாகரிகமாக நீங்கள் சொல்லிவிடுங்க. அதை தான் எப்படியும் எதிர்காலத்தில் லோகேஷ் சொல்ல போகிறாரு. இன்னொன்று அவர் அப்பட்டமாக காப்பி அடிக்கலைல்ல, அவர் அந்த கதையில் இருக்கிற ஒரு லைன் எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன ஒரு ஸ்டைலுக்கு மோல்டு பண்ண முடியுமோ அது பண்ணியிருப்பார். இன்னொன்று பாட்ஷா படம் வந்து தமிழில் வந்த பிறகு பாட்ஷா மாதிரி பல படங்கள் இங்கே வந்துருச்சு. ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸும் கிட்டத்தட்ட பாட்ஷா மாதிரி தானே இருக்குது, அது மாதிரி ஒரு படம் தானே அது. அதனால் நம்ம வந்து எதுக்கு ஹாலிவுட்லேருந்து காப்பின்னு சொல்லணும், பாட்ஷாவினுடைய காப்பின்னு நாகரிகமாக சொல்லிட்டு போங்க. பட் என்ன இருந்தாலும் சும்மா ஒரு ஒரு லைன் எடுத்திருப்பாங்க, மற்றது எல்லாமே லோகேஷனுடைய உழைப்பு, அவருடைய கற்பனை, அவருடைய பிரம்மாண்டம் தான். ஓகே சார், இந்த ட்ரைலரில் இன்னொரு முக்கியமான சில விஷயங்களில் பார்க்கும்போது இந்த விஎஃப்எக்ஸ் காட்சி சார், இந்த ஹைனா அந்த மோதிர அந்த சண்டை காட்சி வந்து ரொம்ப செலவு பண்ணி எடுக்கப்பட்டதாக நீங்களும் சொல்லியிருந்தீங்க, அந்த நியூஸஸ்லாம் வெளியே வந்திருந்தது. அந்த ட்ரைலர்லேயும் சில காட்சிகள் காமிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் வந்து நல்லா இருக்கதா நினைக்கிறீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் இவ்வளோ அழுத்தமாக கேட்குறதுனால ஒருவேளை உங்களுக்கு அது பிடிக்கலையோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கார் ஃபைட்டெல்லாம் பார்க்கும்போது அதில் இல்லை, எனக்கு ஒன்றும் அது எல்லாமே நிறைவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னொன்று வந்து இவங்க ஆரம்பத்திலே ரொம்ப பிளான் பண்ணி தான் பண்ணாங்க, எதெல்லாம் விஎஃப்எக்ஸ் காட்சிகளோ அதெல்லாம் முதல்ல எடுத்து அனுப்பிட்டாங்க. அனுப்பி அந்த ஒர்க்குக்கு டைம் எடுக்குங்கிறதுனால முதல்ல அதை அனுப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற காட்சிகள்லாம் எடுத்தாங்க. ஸோ அப்போ அதனால் டைம் கொடுக்கல, அது அறகுறையாக வந்திருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது, கரெக்டாக தான் இருக்குது. முக்கியமாக அந்த ஹைனா நீங்கள் சொல்கிறீங்களே அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, அது சிறப்பாக வந்திருக்கு சொல்லுவீங்க, ஆடியன்ஸும் அதை ஏற்றுக்கிறாங்க சார். அந்த கார் ஃபைட்டு தான் ஒருவேளை விஎஃப்எக்ஸில் குறைவோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது சார். வேலை படத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த காட்சிகளோடு ஒன்றி அதெல்லாம் அந்த உறுத்தல் இல்லாமல் இருக்கலாம். அடுத்த அந்த ட்ரைலரில் அப்படியே ட்ரைலர் முழுக்க அனிருத்தோடைய பிஜிஎம் இல்லாமல் கிடையாது சார். அது இல்லாமல் டிலே பண்ணுறேன்னு டிலே பண்ணுறேன்னு கேட்டிங்க, ஒர்த்தாக கொடுத்துருக்கா தான் நினைக்கிறீங்களா? ஒர்த்தாக தான் இருக்குது. இந்த ட்ரைலர் வந்து இவ்வளோ ஸ்பீடாக போகிறதுக்கு அனிருத் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். நீங்கள் அதை மியூட் பண்ணிட்டு இன்னொரு தடவை பாருங்கள் அந்த ட்ரெய்லரை, உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபீல் கிடைக்காது கிடைக்காது. அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அனிருத் வந்து, அவருடைய போர்ஷனை எப்போவுமே சிறப்பாக பண்ணிடுறாரு. பாடல்களில் மட்டும்தான் எனக்கு மாற்று கருத்து இருக்குது இந்த படத்தை. லியோவை பொறுத்த அளவுக்கு நான் இதுக்கு முன்னாடி அந்த ஜெயிலர் பாடலோடு ஒப்பிடும்பொழுது அந்த அளவுக்கு டெப்த் இதில் இல்லையோன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து எல்லா வகையிலையும் அனிருத் சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஓகே சார், அந்த கேமராமேன் ஒர்க்ஸ்மே நம்ம காஷ்மீரில் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டோம், அதோடைய ரிசல்ட் அவுட்புட் கொஞ்சம் இதில் காமிக்கும் போது திருப்தியாக இருக்கதா இருக்குது. இல்லை படத்தில் தானே நீங்கள் முழுக்க ட்ரைலர் தானே இது, அதில் எவ்வளோ காமிக்க முடியுமோ? நீங்கள் இதை கேட்டால் நீங்கள் அடை இதெல்லாம் வாங்குவீங்க. படம் வந்து சென்சார் பண்ணி 2 hours 43 minutes அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது. ட்ரைலர் 2 hours 43 seconds இப்படி ஒரு மேட்ச் பண்ணுறாங்களே சார். இதற்கு என்னன்னு தெரியல, சினிமா சென்டிமெண்ட் இருந்தது தானே சினிமா. ஸோ அதனால் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது, பட் தானாக அமைஞ்சுதானு நமக்கு தெரியும். ஓகே சார், இந்த ட்ரைலர் செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது சில இடங்களில் பர்மிஷன்லாம் தரல. இந்த ரோஹிணி தேட்டர் சம்பவம் தேட்டரையே கிட்டத்தட்ட அடித்து உடச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் ஷோலாம் கேட்டால் அந்த வாய்ப்பெல்லாம் இருக்கா? இல்லை, இவங்க ரசிகர்களும் திருந்த மாட்டாங்க, தேட்டருக்காரங்களும் திருந்த மாட்டாங்க. ஏன்னா அது காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இவங்க கொடுக்குற ஒரு 50 rupees பெரிய விஷயம்னு நினச்சி இப்போ இன்றைக்கி தேட்டரே வந்து சின்ன பின்னமாகி போச்சு. ஒருவேளை அவங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கலாம், அதில் கிளைம் பண்ணலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் இதுவே வேறு தியேட்டரில் நடக்குதுன்னு வைங்களேன், இவங்க இன்சூரன்ஸ் பண்ணிட்டாங்க கிளைம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு தியேட்டரில் நடக்குது. அல்லது அடிப்படையில் இது நாகரிகமானதான் நம்ம பார்க்கணும், பணம் திரும்பி வந்துடுதுங்கிறதெல்லாம் தாண்டி. இப்போ இந்த படம் பார்த்த ரசிகர்கள் அந்த ட்ரெய்லர் பார்த்தவங்க அவ்வளோ சேரை உடச்சி வச்சுருக்காங்களே, இதே அவங்க வீட்டில் உட்காந்து பார்த்தாங்கன்னா வீட்டில் இருக்கிற சேரை உடைப்பாங்களா? அப்போ ஏதோ பொதுவான சொத்து அதை ஏறி மிதிப்போங்கிறது தானே. இப்போ இவங்க தான் நாளைக்கு எம்எல்ஏவா மந்திரியாக வருவாங்கன்னா நமக்கு இப்போவே வகி இருங்குது. இவங்கள தான் நம்ம நம்பி போகிறோமா, இந்த மக்கள் வந்து பின்னாடி போக போகிறாங்களான்னு இருக்குது. அப்போ குறைந்தபட்சம் ரசிகர்களுக்கு ரகசிய சுற்றறிக்கையாவது இவங்க அனுப்பணும், கொஞ்சம் நாகரிகமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரசிகர்களை வழி நடத்துவது தானே ஒரு தலைவனுக்கு அழகாக இருக்கும், தொண்டர்களை வழி நடத்துறது. ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணணும். இந்த விஷயத்தில் இது யூடியூப்பில் வந்துருச்சு, எல்லார் கையிலையும் இன்றைக்கி செல்ஃபோன் அவங்க பார்க்க போகிறாங்க. அதை தாண்டி வீட்டில் வந்து ஸ்மார்ட் டிவி எல்லார் வீட்லேயும் அநேகமாக இருக்குது, அவங்க அதில் உட்காந்து பார்க்க போகிறாங்க. இதை தாண்டி நான் தியேட்டரில் போடுவேன், நீ வா வான்னு கூப்பிட்றீங்கல்ல, உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு தேவை தான். ஒரு பக்கம் அதையும் வந்து நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா என்னடா இப்படி அநாகரிகமாக ஒரு பதில் சொல்கிறானேன்னு நீங்கள் நினச்சா கூட, இந்த தியேட்டருக்காரர்களுடைய பேராசை இருக்குல்ல, அது சில நேரங்களில் இப்படி தான் முடியுது. இன்றைக்கி சேரோட போயிருச்சுங்க, துணிவு ட்ரெய்லர்னு துணிவு படம் அப்போ ஒருத்தர் இறந்தே போனார். ஸோ அந்த மாதிரி ஒன்று நடந்திருந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்போ படத்தை வேணால் நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கலாம், மற்ற எல்லா விஷயங்களும்
கையில் கிடைக்கிது, யூடியூப்பில் வெளியிடுறாங்க, வீட்டில் உட்காந்து பார்க்க வேண்டியது தானே, அதுதான் நம்ம முடியாது. இப்போ முன்பு அந்த வாரிசு துணிவப்போ நடந்த சம்பவத்தால் சிறப்பு காட்சிகளே ரத்து செஞ்சாங்க, அது இப்போ வரைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த ட்ரெய்லரை வெளியிடும்பொழுது நடக்கிற இந்த சம்பவங்களால் ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் இதையும் கேன்சல் பண்ண வாய்ப்பு இல்லை? தியேட்டருக்குள் நடப்பதை வந்து நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அது வந்து அது அவங்களுடைய சுதந்திரம், அதை வந்து நீங்கள் தடுக்க முடியாது. ஆனால் வெளியில் பர்மிஷன் கொடுக்காமல் விட்டது நிஜமாக வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா துணிவில் அந்த பிரச்சனை நடந்தப்பயே ஊடகங்கள் என்ன எழுதுனாங்கன்னா, பேசுனதும் எழுதுனதும் ஒன்றே ஒன்று தான், இந்த செயலுக்கு வெறும் தியேட்டர் மட்டுமே நம்ம காரணமாக எடுத்துக்க முடியாது, அரசும் காவல்துறையும் பொறுப்பேற்கணுங்கிற மாதிரி பல பேர் சொன்னாங்க. நல்ல வேளையாக இந்த முறை ரொம்ப கெடுபடியாக இருந்துட்டாங்க. ஏன்னா அந்த கடைசி நேரம் வரைக்குமாவது நம்ம பர்மிஷன் வாங்கிடலாம், இது வெளியில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பெரிய அளவில் கொண்டாடணும்லாம் சில விஷயங்கள் நடந்துச்சு, சில முயற்சிகள் நடந்துச்சு. பட் கடைசி வரைக்கும் காவல்துறை ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. இதற்கு கூட அரசியல் சாயம் பூசுறதுக்கு இங்கே ஒரு கூட்டம் இருந்துச்சு, இது வந்து திமுகவினுடைய வேலை, இது எப்படி வந்து இங்கே பர்மிஷன் கொடுக்காமல் போகிறது அப்படின்லாம் பேசினாங்க. அதையெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய சரியான வேலையாக இருக்க முடியும், அதை ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஓகே, இந்த லியோ ட்ரெய்லர் இன்றைக்கி வந்துடுச்சு, இன்னும் படம் வெளியாவதற்கு ஒரு நீண்ட இடைவெளி இருக்குது சார், ஒரு 14 நாட்கள் கிட்டத்தட்ட இருக்குது. ட்ரெய்லரை முன்கூட்டியே வெளியிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அடுத்ததாக அப்போ அவங்க என்ன ஒரு ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கே சார். ஏன்னா ஒரு ப்ரெஸ் மீட்லாம் ஏற்பாடு பண்ணுறதா சில தகவல்கள்லாம் வருது, அதெல்லாம் உண்மையாக விஜய் சார் நேரடியாக ரசிகர்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? இல்லை, ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு முன்னாடி பேசப்பட்டது என்னென்னா, சார் ட்ரெய்லர் லான்ச்சில் நீங்கள் வந்துருங்க பேசிடுங்க, இதுக்கப்புறம் ப்ரீ லான்ச்சு இப்போ ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கிறோம் மலேசியாவில், அதுக்கு நீங்கள் வர முடிஞ்சால் வாங்க, இல்லைன்னா கூட நம்ம மற்ற நடிகர்களை வச்சு பண்ணிக்கலாங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து விஜய் ஓகே சொல்லிட்டாரன், நான் வரலை, மற்றவர்களை வச்சு பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அங்கே அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஒரு பொறுப்பில் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து சார் விஜய் சார் இல்லாமல் எப்படி சார் ஒரு நிகழ்ச்சி களை கட்டுங்கிற மாதிரி அங்கே சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை ஒன்று போயிட்டுருக்கு, ஒருவேளை விஜய் இல்லாமல் அது நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், ஒரு வழியாக இந்த விஜய்க்கும் லோகேஷ்க்கும் சண்டை அப்படிங்கிற அந்த சர்ச்சை முற்றுப்புள்ளியானதாக எடுத்துக்கலாம், ஏன்னா பயோலலாம் சேர்த்துட்டாரு சார். அது உண்மையிலேயே ஏதாவது சண்டை நடந்ததா இல்லை வளர்ந்துதான்? இல்லை இல்லை, அப்படிலாம் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இன்னொன்று, அவ்வளோ பெரிய ஹீரோ, அவ்வளோ பெரிய டைரக்டரு, இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு விரிசல் விழுந்தால் கூட அது பூதாகரமாக்கப்பட்டுரும் வெளியில், அது கேரியருக்கே நல்லதில்லை. லோகேஷ் என்ன தான் ஒரு பெரிய டைரக்டராக இருந்தால் கூட, ஒரு பெரிய ஹீரோ ஒரு டைரக்டரை ஒதுக்கி வைக்கிறாரு அப்படின்னா அவரை மற்ற ஹீரோக்கள் பின்பற்றுவதை ரொம்ப யோசிப்பாங்க. ஏற்கனவே ஒரு உதாரணம் இருக்குது, ஏஆர் முருகதாஸ் வந்து விஜய் வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்ச பிறகு அவருக்கு முன்னால் வந்து தெலுங்கில் ரெண்டு ஹீரோக்கள், சார் நீங்கள் விஜய் சார் படத்தை முடிச்சுட்டு வாங்க, நம்ம இமீடியட்டாக படம் பண்ணுவோம்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க இவர் ஃபோனை கூட எடுக்கல. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பல ஹீரோக்கள் அவரை வந்து முற்றிலுமாக புறக்கணிச்சிட்டாங்க. நல்ல வேளையாக சிவகார்த்திகேயன் வந்து அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அதனால் ஒரு ஹீரோ ஒரு டைரக்டரை புறக்கணிச்சிட்டாருன்னா அது எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அவங்களுக்கு கரும்புள்ளி தான் அது. அதை வந்து லோகேஷ் கனகராஜ் அவ்வளோ ஈஸியாக பண்ண மாட்டார். இன்னொன்று, பேசிக்கலாகவே அவர் ரொம்ப நல்ல டைப். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடுறது அப்படி கிடையாது. இன்னொன்று, இவ்வளோ பெரிய படம் பண்ணும் பொழுது நிச்சயமாக ஒரு மனஸ்தாபம் வரும், அது வராமல் இருக்க ஒரு குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் ஒரு கல்யாணம் காது குத்துன்னா அவ்வளோ பஞ்சாயத்து வருது. அப்போ இவ்வளோ பெரிய படத்தை நீங்கள் பண்ணும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது வந்திருக்கலாம், வந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, அது வந்து அந்த நிமிஷம் சரியாக போயிடும். அதனால் அது பெரும்பாலும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், ட்ரெய்லரில் எல்லாமே ஃபைட்டு தான், அங்கங்கே பறந்துக்கிட்டே இருந்தாங்க, ரத்தம் இது மட்டும் தான் தெரிஞ்சது. விஜய் சார் இந்த வேதில் பண்ண ஸ்டன்ஸ் என்ன ஒரே பண்ணதாக சொல்கிறாங்க, எப்படி பார்த்தீங்க, எப்படி இருக்குது அது மட்டும்? ஏங்க, ரஜினி இந்த வயசில் பண்ணும்பொழுது விஜய் இந்த வயசில் பண்ண முடியாது என்ன, அதனால் அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று, சண்டை காட்சிகள் எல்லாமே வந்து பெரும்பாலும் அப்படியே ஒரு மேஜிக் பண்ணி எடுக்கிறது தான், அது நம்ம படத்தில் பார்க்கும்போது அப்படி இருக்கும். எடுக்கும்பொழுது வந்து லோகேஷ் படத்தில் கொஞ்சம் அதிகமாக தான், அதான் எவ்வளவு சுலபமாக அதை எடுக்கணுமோ அவ்வளோ சுலபமாக எடுக்கிற அளவுக்கான எக்யூப்மெண்ட்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த அளவுக்கு பெருசாக அவர் உயிரை கொடுத்து சண்டை போட்டார் அப்படின்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் எடுத்த வரைக்கும் அந்த சண்டை காட்சிகள் வந்து அவ்வளோ தத்ரூபமாக பிரமாதமாக இருக்குது. ஓகே சார், ஓவராலாக ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கலையே, ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சிருக்கு சார், படம் வரும்பொழுது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். மகிழ்ச்சி.